Hi friends, welcome to our channel. Basic program. Video kula poradhukku munadi nama channel viewers nama channel subscribe panta all notification press pannunga. Okay, basic array program first paakalam. Okay va? Inime videos vandu regular ah irukum. First vandu or array la or elements ah eppadi store pannonu nu paakalam. Store panni adu eppadi print pannalam nu paakalam. First vandu as usual as include stdio.h okay va header file idhula vandha predefined input output functions irukum anal da ella time um idha podrom okay va as include conio.h okay va next void main idha main function or c la header file main function and the main function kulla code okay va I mean functions la use pannu first solren okay ipo na vandu integer use panren ena na vandu 5 numbers store panna poran so integer ipo array va eppadi initialize pannona data type idha syntax data type variable idhidha varum neenga onnum illa data type ipo neenga enna name nu paathukonga name vandu name list nu sollam okay va list nu sollam list endradhu vandu neenga ethana numbers kudukka poringaendradhu okay va evlo size ungalku venum name vandu neenga array udaya name ipo na a array ku a va eduthukuren a of 5 nu kuduthuren okay va a of 5 na vandu 5 arrays kudukuren neenga extra kuda ipo 5 elements da na indha program la use panna poren அதுக்கு மேல 10 கூட நீங்க இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம் அது வந்து ப்ராப்ளம் கிடையாது பட் என்னன்னா ஸ்பேஸ் கொஞ்சம் வேஸ்ட் ஆகும் அவ்வளவுதான் பட் ப்ரோக்ராம்ல எரர்லாம் எதுவும் வராது ஓகேவா 5 நான் யூஸ் பண்ணிட்டேன் இப்போ எனக்கு இன்னொரு ஒரு நம்பர் வேணும் n கொடுத்துக்கறேன் ஏன்னா எவ்வளவு எலிமெண்ட்ஸ் நான் கெட் பண்ண இங்க நீங்க சைஸ் வந்து எக்ஸ்ட்ரா கூட கொடுத்துருப்பீங்க அதனால இதை வந்து நம்ம சைஸா எடுத்துக்க முடியாது சோ நான் ஒரு நம்பர் சைஸ் எத்தனை எலிமெண்ட்ஸ் நான் ஸ்டோர் பண்ண போறேன் அரேல ஓகேவா இது டிஃபால்ட்டா இதுக்கு நான் 5 க்கு பதிலா 10 கூட கொடுத்துக்கலாம் இப்போ நான் இங்க குடுக்குறேன் 10 னு குடுக்குறேன்னு வெச்சுக்கோங்க இப்போ 10 ஸ்பேஸ் வந்து அரேல கிரியேட் ஆயிச்சு இப்போ நான் எவ்வளவு நம்பர் யூஸ் பண்ண போறேன்ன்றதா n ஓகேவா இப்போ printf நீங்க என்ன குடுக்குறீங்களோ இந்த டபுள் கோட்ஸ்ல அது அப்படியே அவுட்புட் ஸ்கிரீன்ல வரும் enter the elements okay enter the number of elements nu kudukuren first inda n get panikuren elements okay va inda double quotes ku la neenga enna kudukringlo adu appadi output screen la varum okay va inda double quotes ku la ipo scanf percentage d integer na percentage d comma double quotes ku la inda inda double quotes munjadho comma ஆம்பசன் n நான் தான் சொன்னல நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் நான் கண்டுபிடிக்கிறதுக்காக n னு கொடுத்திருக்கேன் எவ்வளவு நம்பர்ஸ் ஓகே இப்போ print f enter the elements ஓகேவா முடிஞ்சிடுச்சுப்பா இப்போ நம்ம என்டர் பண்ணோம் இப்போ நீங்க ஒரே ஒரு இப்போ nன்றது ஒரே ஒரு நம்பரா சோ இதுக்கு நான் n = 5 னு கொடுத்துறேன் இதே நீங்க இப்போ 5 எலிமெண்ட்ஸ் என்டர் பண்ணோம்பா அப்போ நீங்க டைரக்டா ஒரு a1 = அந்த வேல்யூ கொடுக்க முடியாது ஒரே ஒரு நம்பருக்கு தனித்தனியா கொடுக்க முடியும் அதுக்காக தான் லூப்பிங் போறோம் இப்போ 5 நம்பர் இருக்கு 1 ல இருந்து 2 கூட இந்த லூப்பிங் யூஸ் பண்றோம் ஒரு நம்பரை தாண்டி எக்ஸ்ட்ரா இருக்க எல்லாத்துக்குமே லூப்பிங் யூஸ் பண்றோம் இப்போ for இப்போ கமா இங்க நான் i யூஸ் பண்றேன் ஓகேவா i யும் ஒரு இன்டிஜர் i = 0 i < இப்போ = 5 கொடுத்தனா 0 ல இருந்து 5 னு அர்த்தம் அப்பனா 0 1 2 3 4 5 6 எலிமெண்ட்ஸ் வந்தது இதே நீங்க 0 ல இருந்து 5 = கொடுக்காம 5 னு கொடுத்தீங்கனா 0 1 2 3 4 4 வரையும் தான் ஏனா = 5 கொடுக்கல less than 5 னா 4 வரையும் ஓகேவா i++ then இப்போ நெக்ஸ்ட் இப்போ முடிஞ்சிச்சா
நம்ம அந்த லூப் கொடுத்துருமா. இப்போ ஸ்கேன்எஃப்ல கெட் பண்றோம். ஸ்கேன்எஃப் நம்ம கெட் பண்ணணும்னா ஸ்கேன்எஃப் பிரிண்ட் பண்ணணும். இப்ப என் கூட நான் கெட் பண்றேன், எவ்வளோன்னு கெட் பண்றதுனால ஸ்கேன்எஃப். இப்போ நம்ம என்ன சொல்றோம், பர்சன்டேஜ் டி கமா ஆம்பர்சன் இன் த ஏ ஆஃப் ஐன்னு கொடுக்குறேன். ஏன் ஐ கொடுத்துருக்கேன்னா ஐ ஃபர்ஸ்ட் ஜீரோ, இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்றேன். நெக்ஸ்ட் இது கெட் பண்ணியாச்சு, இப்போ நான் பிரிண்ட் பண்றேன். பிரிண்ட் எஃப் த, நீங்க டபுள் கோட்ஸ்ல என்ன கொடுக்குறீங்களோ இது ஜஸ்ட் உங்களுடைய இதுக்காக தான். நீங்க இப்ப என்டர் பண்ணணும், இது அவுட்புட் வந்துச்சு அப்படின்னு காமிக்கிறதுக்காக தானே தவிர வேற எதுவுமே கிடையாது. ஓகேவா, த எலமெண்ட்ஸ் ஆர். இப்போ நீங்க திரும்பி வந்து அதே அஞ்சு எலமெண்ட்டை பிரிண்ட் பண்ணும். ஸோ ஃபார் அதே ஒரு எலமெண்ட் வந்து டைரக்டா கொடுத்துருவீங்க. அஞ்சு எலமெண்ட்டை பிரிண்ட் பண்றதுனால ஜீரோல இருந்து பேசிக்கா பாக்குறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒன்னும் இல்லை, ஒன்னு ஒரு அஞ்சு எலமெண்ட்டை பிரிண்ட் பண்ணோம், அதனால நான் லூப் ஜீரோல இருந்து ஃபைவ் வரையும். உங்களுக்கு கஷ்டமா இருந்ததுன்னா ஜீரோ கூட கொடுக்காதீங்க. இப்போ ஒன்னு ஒன்ல இருந்து ஃபைவ் வரையும், இப்போ ஒரு ஒன் நம்பர்ல இருந்து ஃபைவ் வரையும் அப்படின்னு கொடுத்துக்கோங்களேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா, ஃபைவ். இப்போ புரியுதா, ஒருல ஒன்லேருந்து ஃபைவ் வரையும் அரே ட்ராவல் பண்ணுது, அந்த எலமெண்ட்ஸை வந்து பிரிண்ட் பண்ணுது. ஸ்கேன்எஃப்க்கு ஆம்பர்சன் வரும், இதுக்கு ஆம்பர்சன் வராது, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸாக இருக்கும். மற்றபடி ப்ரோக்ராம் அவ்வளோதான். ஓகேவா, இவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த இதுக்கு இது இதுக்கு இது, இப்போ மெயின் ஃபங்க்ஷனுக்கு இப்படி, இவ்வளோதாங்க ப்ரோக்ராம். இப்போ இதோடைய எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். இப்போ அரே சைஸ் வந்து 10, பட் நான் வந்து என்னுக்கு என்னன்னு கொடுக்கறேன், 5 எலமெண்ட்ஸ். என் ஃபர்ஸ்ட் வந்து அவுட்புட் எப்படி வரும்னா, ஃபர்ஸ்ட் இந்த லைனுக்கு வரும். ஓகே, இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கெல்லாம் வந்து 2 பைட்ஸா வந்து டிக்ளேர் பண்றோம், அதெல்லாம் தேவையில்லை, டைரக்டா இங்க வாங்க. இப்ப பிரிண்ட் எஃப்னு இருக்கா, இங்க வரும். இங்க நான் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம், அது அவுட்புட் ஸ்கிரீன்ல வரும். என்டர் த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகேவா, என்டர் த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஓகேவா, இதுக்கு என்னன்னு கொடுத்துருக்கேன், இந்த நம்பர், இந்த இது வந்து எலமெண்ட்ஸ் வந்துச்சா, இந்த டபுள் இது நான் என்னன்னு கொடுக்குறேன், என்னு கொடுக்குறேன். அப்போ என் ஈக்குவல் டு ஃபைவ், நீங்க தான் டைப் பண்ணும் ஃபைவ்னு. ஓகேவா, ஏன்னா நான் என் கெட் பண்ணிட்டேன். ஸோ என் வந்து ஃபைவ்னு நீங்க டைப் பண்ணீங்கன்னா, ஏன்னா கெட் ஸ்கேன்எஃப்னா நீங்க இன்புட் கொடுக்கணும். ஸோ ஃபைவ்னு டைப் பண்ணும், ஃபைவ்னு ப்ரெஸ் பண்ணதும் இந்த இது வரும், என்டர் த எலமெண்ட்ஸ். ஓகேவா, எலமெண்ட்ஸ் முன்னாடி நான் அஞ்சு எலமெண்ட் தான் டைப் பண்ண போறேன்னு சொல்லிட்டேன், இப்போ நீங்க டைப் பண்ண போறீங்க. இப்போ ஏ ஆஃப் ஃபர்ஸ்ட் வந்து ஐ ஈக்குவல் டு ஒன்னா, இது எப்படி ஸ்டோர் ஆகுது பாருங்க. ஐ ஈக்குவல் டு ஒன், ஒன் வந்து லெஸ் தான் ஈக்குவல் டு ஃபைவ், ஒன் வந்து அஞ்சை விட சின்னது, கண்டிஷன் ட்ரூ ஆகும், உள்ள வரும். இது வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்ச பிறகுதான் ஐ வேல்யூ டூ ஆகும், இந்த ஒன்னு மட்டும் இங்க வந்த பிறகுதான் இந்த வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். ஓகே, இப்போ ஐ ஈக்குவல் டு ஒன், ஒன் லெஸ் தான் ஈக்குவல் டு ஃபைவ், கண்டிஷன் ட்ரூ, உள்ள வந்துடும். நேரா இப்போ ஸ்கேன்எஃப்ல போயிட்டு, ஸ்கேன்எஃப் தானே நீங்க கொடுக்கணும், அப்போ நீங்க என்னன்னு கொடுக்கணும், ஒரு ஃபைவ்னு கொடுக்குறீங்க. ஓகே, இப்போ ஏ ஆஃப் ஐன்னு தானே இருக்கு, ஏ ஆஃப் ஒன்னில் போயிட்டு ஏ ஆஃப் ஐ வேல்யூ ஒன்னில் போயிட்டு ஃபைவ்னு ஸ்டோர் ஆகும். இது நம்மளுடைய அசம்ஷன், இது தெரியாது, நீங்கள் ஃபைவ்னு என்டர் பண்ணுவீங்க அது மட்டும் தெரியும். ஓகேவா, இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சதும் நான் என்ன சொன்னேன், ஐ வந்து டூ ஆகும். இப்போ ஐ ஈக்குவல் டு டூ, டூ லெஸ் தான் ஈக்குவல் டு ஃபைவ், கண்டிஷன் ட்ரூ தானே, ஸோ உள்ளே வரும். இது எப்போ பிரேக் ஆகும்னா, ஐ வந்து ஃபைவ், ஏன்னா ஈக்குவல் டுன்னு கொடுத்துருக்கேன், ஐ ஃபைவ் வரும்போது பிரேக் ஆகும். ஓகேவா, இப்போ ஏ ஆஃப் டூ ஈக்குவல் டு, இப்போ நீங்கள் என்னன்னு கொடுக்குறீங்க, ஓ செவன் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஐ ஈக்குவல் டு த்ரீ, த்ரீ லெஸ் தான் ஈக்குவல் டு ஐ, நான் என்ன சொன்னேன், இந்த செவன் நீங்கள் என்டர் பண்ணதோ த்ரீ ஆகும், த்ரீ லெஸ் தான் ஈக்குவல் டு ஃபைவ். இப்போ வந்து நீங்கள் இன்னொரு எலமெண்ட் கொடுக்கணும், நான் என்னன்னு கொடுக்குறேன், இது வந்து ஏ ஆஃப் த்ரீல போய் ஸ்டோர் ஆகும். ஓகேவா, நெக்ஸ்ட் இந்த இடம் ஸ்டோர் என்டர் பண்ணதும் I equal to 4 ஆகும். ஓகேவா, 4 லெஸ் தான் ஈக்குவல் டு ஃபைவ், கண்டிஷன் ட்ரூ, ஏ ஆஃப் 4 ஈக்குவல் டு 11 கொடுக்குறீங்க. நெக்ஸ்ட் எப்போ ஸ்டாப் ஆகணும், ஃபைவ், இப்போ ஐ வந்து ஃபைவா,
5 less than equal to 5. இப்போ 5 less than equal to 5 இதோட முடியுது 5 5 வந்துச்சு சோ இதோட முடிய போது equal to இருக்கறனால 5 5 ஓகேவா இதோட முடிய போது இப்போ வந்து a of 5 equal to 13 கொடுக்கறீங்க ஓகேவா இப்போ i equal to 6 னு போகும் 6 வந்து less than இப்போ i equal to 6 னு பாக்கோம் 6 ஏனா இன்கிரிமென்ட் இருக்கு 6 less than equal to 5 ஆன் பாக்கோம் 6 வந்து 5 ஆ இல்ல கண்டிஷன் ஃபெயில்ஸ் சோ இந்த லூப்பை விட்டு வெளியே வரும் புரியுதா இதெல்லாம் நீங்க எதுவும் இல்ல என்டர் த எலமெண்ட்ஸ் என்டர் த எலமெண்ட்ஸ் நீங்க 5 னு கொடுத்துருக்கீங்களா சோ டைரக்டா இந்த என்டர் த எலமெண்ட்ஸ் வந்ததும் நீங்க 5 எலமெண்ட்ஸ் வந்து என்டர் பண்ணுவீங்க 5 7 9 11 13 னு என்டர் பண்ணுவீங்க அது வந்து எப்படி போய் ஸ்டோர் ஆகுது 5 வந்து a of 1 2 வந்து a of 7 வந்து a of 2 9 வந்து a of 3 இத காமிக்கிறதுக்காக தான் இத நான் போட்டேன் ஓகேவா இதுவரை ஓகேவா முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் இங்க வரும் பிரிண்ட் எஃப்ல வந்து இப்ப இந்த இது முடிஞ்சிச்சு நீங்க கொடுத்துட்டீங்க 5 எலமெண்ட்ஸ் சோ இங்க வரும் இத நம்ம பிரிண்ட் பண்றதா காமிக்கிறோம் இப்போ த எலமெண்ட்ஸ் ஆர் இதுதானே இருக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே வரும் டபுள் கோட்ஸ்ல என்ன இருக்கோ அப்படியே வரும் இப்ப பாருங்க ஃபார் ஐ ஈக்குவல் டு 1 இப்ப பாருங்களேன் ஐ ஈக்குவல் டு 1 ஆ இதே மாதிரிதான் நீங்க என்டர் பண்ண எலமெண்ட்ஸ் அப்படியே வரப்போது ஆன்சர் 5 7 9 11 13 அது எப்படி வரும்னா ஃபர்ஸ்ட் i வந்து 1 ஆ இருக்கும் 1 less than equal to 5 கண்டிஷன் ட்ரூ உள்ள வந்துட்டு இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் a of 5 ல என்ன இருக்கு இங்க வரும் பிரிண்ட் எஃப்ல a of i உடைய இது என்ன 1 1 என்ன a of 1 என்ன நம்ம என்டர் பண்ணிருப்போம்ல இதுதானே a of 1 5 இது அப்படியே போய் பிரிண்ட் பண்ணும் ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து இது முடிச்சது ஐ வந்து 2 ஆகும் இப்போ ஏ ஆஃப் 2 ஏ ஆஃப் 2 என்ன 7 பிரிண்ட் பண்ணும் நெக்ஸ்ட் இது முடிஞ்சது 3 ஐ வேல்யூ 3 ஆகும் ஏ ஆஃப் 3 என்ன 9 பிரிண்ட் பண்ணும் ஏ ஆஃப் 4 ஏ ஆஃப் 5 அந்த 5 எலமெண்ட்ஸ் அப்படியே வந்துடும் இவ்வளவுதான் எப்படி ஜஸ்ட் பேசிக் ப்ரோக்ராம் எப்படி வந்து நம்ம கெட் பண்றோம் எப்படி அதை பிரிண்ட் பண்றோம் இவ்வளவுதான் ப்ரோக்ராம்